हाय फ्रेंड्स, नाम इंटरन द पदविन हेल्थी टेस्टी एंड लो कैलोरी बेल पेपर सूप एप्पडी प्रिपेयर सेलाम एंटर पार्कलाम। नाम एल्लार्क्कुमे तेरियुम कैप्सिकम इज फुल ऑफ रिच इन विटामिन ए, विटामिन सी, कैल्शियम एंड फोलिक एसिड। सो कैप्सिकम सूप इज ऑलवेज हेल्थी एंड डिलीशियस वन। एंड थ्री कलर कैप्सिकम, दैट इज येलो, रेड एंड ग्रीन यूज पन्नी सूप सेदाल सूपर। अप्पडी किडैक्काविट्टाल किडैक्किर कलर वैत्तु सेय्यलाम। நாம் இப்பொழுது ஒரு குடமிளகாய் யூஸ் பண்ணி சூப் செய்ய தேவையான மற்ற பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். சிறிய துண்டுகளாக கட் செய்த கேப்சிகம் 1, சிறிய துண்டுகளாக்கிய தக்காளி 2, சிறியதாக அரிந்த பூண்டுப்பல் 2, பெரிய துண்டாக 1 இன்ச் துண்டு, மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், பால் 100 ml, மேலே அலங்கரிக்க பட்டர் சிறிதளவு. நான் இப்பொழுது 3 கலர் குடைமிளகாயில் ஹாஃப் ஹாஃப் எடுத்துக்கொண்டு, அதாவது 1.5 குடைமிளகாய்க்கு தேவையான மற்ற பொருட்கள் எடுத்துக்கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறேன். ஸ்டவ்வை ஆன் செய்து மீடியம் ஃப்ளேமில் வைத்துள்ள வெறும் கடாயில் சூடு ஆனவுடன் கட் செய்து வைத்துள்ள எல்லா குடைமிளகாயையும் போட்டு 2 நிமிடம் வதக்கவும். பிறகு கட் செய்து வைத்துள்ள தக்காளியை போட்டு மேலும் 2 நிமிடம் வதக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பெரியதாக கட் செய்து வைத்துள்ள இஞ்சி, சிறியதாக கட் செய்து வைத்துள்ள பூண்டு பற்கள், பிறகு மிளகினையும் போட்டு 2 நிமிடம் வதக்க வேண்டும். பிறகு அதில் 400 ml அளவு கொதிக்கும் தண்ணீரை ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வைத்து 5 நிமிடம் மூடி போட்டு வேக விடவும். சிறிது ஆறியவுடன் அதில் உள்ள இஞ்சி துண்டை எடுத்து விடவும். அப்படியே இஞ்சியுடன் அரைத்தால் இஞ்சி வாசனை மிகவும் அதிகமாகி அது குடைமிளகாயின் சுவையை குறைத்துவிடும். அதனால் இஞ்சியை எடுத்துவிட்டு ஃபில்டர் செய்து மிக்சி ஜாரில் போட்டு மிக்சியை சிறிது இயக்கிய பின் அந்த வேக வைத்த தண்ணீரையே ஊற்றி நைஸாக அரைக்கவும். பின் அதே கடாயில் அரைத்த விழுது மீதமுள்ள வேக வைத்த நீர் மேலும் நமக்கு தேவையான தண்ணீரை, அதாவது சூப் திக்னஸுக்கு தகுந்தவாறு ஊற்றிக்கொண்டு அடுப்பில் வைத்து கொதிக்க விடவும். கொதி வரும்பொழுது 100 ml பாலில் கரைத்து வைத்துள்ள கார்ன்ஃப்ளவர் கரைசலை ஊற்றவும். மேலும் ஒரு கொதி வந்தவுடன் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம். நமது சூப் ரெடி. சூப்பை சூப் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து ஒரு சிறிய துண்டு பட்டரை மேலே போட்டால் பெல் பெப்பர் சூப் ரெடி. டேஸ்ட் இட் அண்ட் என்ஜாய் இட். தேங்க்யூ.